வணக்கம். நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. நம்ம கிளினிக்கில் ஏற்கனவே அசோஸ்போமியாவுக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிருக்காங்கன்னு தெரியும். இந்த மந்த் எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மூணு பேஷண்ட்டோட ஒய்ஃப் வந்து இந்த டைம் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு. மிஸ்டர் விஜயகுமாரோட ஒய்ஃப், மிஸ்டர் முத்துகிருஷ்ணனோட ஒய்ஃப் அண்ட் மிஸ்டர் ஃப்ராங்க்லினோட ஒய்ஃப். ஸோ இவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரெண்டாவது, மிஸ்டர் பழனியோட ஒய்ஃப்க்கு வந்து பாய் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அசோஸ்போமியா அப்படிங்கிறது வந்து ஆங்கில மருத்துவ முறையில் இது சரி பண்ணவே முடியாத ஒரு விஷயம். டோனர் மூலமாக தான், ஐவிஎஃப் தான் உங்களுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்மளால் நேச்சுரலாக கன்சீவ் ஆகி நேச்சுரலாக குழந்தை பிறக்கிற உங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் போன மாதம் மே மாதத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ரிப்போர்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ மொதல் பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஷங்கர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லோ வால்யூம் டெஸ்டஸ்னால அசோஸ்போமியா 3.5 and 2.4 தான், கிட்டத்தட்ட சொல்லப்போனால் டெஸ்டிகுலர் அட்ரோஃபி ஸ்டேஜ்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு முதல்ல வந்து அசோஸ்போமியா இருந்தது. அண்ட் தென் நம்மக்கிட்ட 45 days ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் இவருக்கு இப்போது 2.4 million கவுண்ட் வந்து வந்திருக்கு. ஜஸ்ட் 45 days 2.4 million கவுண்ட் வந்திருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சங்கர் சார். அடுத்த பேஷண்ட் மிஸ்டர் லக்மணன். இவருக்கும் பார்த்தீங்கன்னா பைலாட்ரல் டெஸ்டிகுலர் அட்ரோஃபி தான், 4 cc 6 cc இருந்தது. அதற்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைலாட்ரல் grade 2 வெரிகோசீட் இவருக்கு இருந்தது. இவருக்கு நம்மக்கிட்ட 45 days ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கு அப்புறம் இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 million கவுண்ட்டும், டோட்டல் எஜாக்குலேட்டில் 15 million கவுண்ட்டும், மொட்டிலிட்டி 3% மொட்டிலிட்டியோட இவங்களுக்கு வந்து ஆஃப்டர் 45 days இவங்களுக்கு உற்பத்தி ஆயிருக்கு. ஸோ கவுண்ட் நல்லா வந்தால் கூட மொட்டிலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லாத காரணத்தினால இவங்களை நாங்கள் ஃபர்தராக 30 days ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ எனிவே இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் லக்னன் சார். அடுத்த பேஷண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோகேஸ்வரன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 45 days வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ ஸ்பெர்ம்ஸ் பெருசாக வரல, பட் ரவுண்ட் செல்ஸ் வந்து 2 million ஃபார்ம் ஆயிருந்தது ஃபர்ஸ்ட் 45 days. ரவுண்ட் செல்ஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ரவுண்ட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்மெச்சர் ஜெர்ம் செல்ஸ், அதாச்சும் ஸ்பெர்மோட முந்தின நிலை அப்படின்னு கூட நம்ம சிம்பிளாக சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 45 days இவருக்கு 2 million ரவுண்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அவரை வந்து 30 days கண்டினியூ பண்ணுங்கள் சார், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆஃப்டர் தட் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 lakh ஸ்பெர்ம்ஸ் அவருக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, வித் மொட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 30% மொட்டிலிட்டியோட 4 lakh ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 45 days அவருக்கு ரவுண்ட் செல்ஸும், அடுத்த 30 days ஸோ 75 days அவருக்கு 4 lakh ஸ்பெர்ம் வித் 30% மொட்டிலிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அவரை வந்து நம்ம ஃபர்தராகவும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கிறோம். ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணால் இன்னுமே கவுண்ட் மொட்டிலிட்டி எல்லாமே ரேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சக்திவேல். இவருக்கு என்ன ப்ராப்ளம்னா அசோஸ்போமியா வித் அல்ட்ராசவுண்டில் என்ன இருந்திருக்குன்னா grade 2 வெரிகோசில் ஆன் த ரைட் சைட் அண்ட் grade 3 வெரிகோசில் லெஃப்ட் சைட்லையும் இருந்திருக்கு. பயலாட்ரல் டெஸ்டிகுலர் ஹைப்போட்ரோஃபி, அதாச்சும் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கு, 6.6 mm 6.8 mm தான் இவருக்கு பிஃபோர் ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கு அசோஸ்போமியா இருந்த பேஷண்ட். இவருக்கு 45 days ட்ரீட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ 10 million கவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இவங்களுக்கு 10 million கவுண்ட் ஜஸ்ட் இன் 45 days ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் மொட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவ் மொட்டிலிட்டி மட்டும் 20% ஃபார்ம் ஆயிருக்கு. டோட்டல் மொட்டிலிட்டி 80% டோட்டல் மொட்டிலிட்டி, அதில் 20% வந்து ரேபிட் மொட்டிலிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சக்திவேல் சார். அடுத்து சுரேந்தர் பாபு சார். இவருக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்தார், அதுக்கப்புறம் 45 days இவருக்கு பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து எப்படி வந்திருக்குன்னா 50% ஆக்டிவ் மொட்டிலிட்டி அண்ட் 50% நான் மொட்டைலா, பட் அக்கேஷனல் ஸ்பெர்மட்டோசோவா, ஆங்காங்கே அங்கங்கே ஸ்பெர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவருக்கு 45 days வந்திருக்கு. பட் மொட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 50% மொட்டிலிட்டி வந்திருக்கு, கவுண்ட் மட்டும் கம்மியாக வந்திருக்க காரணத்தினால இவருக்கு ஃபர்தராக நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண சொல்லி 30 days கண்டினியூ பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறோம். ஸோ 45 days அவருக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சுரேந்தர் பாபு சார். அடுத்து மாதவன் சார். இவருக்கு பார்த்தீங்கன்னா பயாப்சி ரிப்போர்ட்ஸ் இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எடுக்க வர்றதுக்கு முன்னாடி பிஃபோர் ட்ரீட்மெண்ட் வந்து பயாப்சியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டெஸ்டிகுலர் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டெஸ்டிகுலோட சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது, வித் லேடிக் செல் ஹைப்பர் பிளேசியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட நம்மகிட்ட அசோஸ்போமியாக்காக பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அசோஸ்போமியாக்காக ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட். ஆஃப்டர் 45 days இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
43% மோட்டிலிட்டியோட 1.5 மில்லியன் கவுண்ட் வந்து இவங்களுக்கு ஜஸ்ட் 45 டேஸ்ல வந்திருக்கு. கிட்டத்தட்ட டெஸ்டிகுலர் அட்ரோஃபி ஆன பேஷண்ட், இவங்களுக்கு சான்ஸே கிடையாது, ஸ்பெர்ம்ஸ் வராது, ஐவிஎஃப் தான் சொல்லக்கூடிய கண்டிஷன்ல இவங்களுக்கு 45 டேஸ்ல 1.5 மில்லியன் வித் 43% மோட்டிலிட்டி வந்து நம்ம இவங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ வாழ்த்துக்கள் மாதவன் சார். அடுத்து மிஸ்டர் ஃப்ராங்க்ளின். ஸோ இவங்க ஒய்ஃப் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இப்போ அப்படின்னு நான் வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். ஸோ இவருக்கு வந்து இப்போ நிறைய பேஷண்ட் கேட்குற டவுட் வந்து ஃப்ரக்டோஸ் நெகட்டிவ், எனக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு இது சரி பண்ண முடியுமா? அண்ட் தென் நிறைய பேஷண்ட் வந்து செமன் வால்யூமே கம்மியாக இருக்குது, 0.5 ml தான் இருக்குது, இல்லை 0.3 ml, ஃபியூ ட்ராப்ஸ் தான் வருது, எனக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இவர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரக்டோஸ் நெகட்டிவ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 0.5 ml தான் அவருக்கு வந்து செமன் வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட் இருந்தது. ஜஸ்ட் இன் 45 டேஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 100.6 million கவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, 100.6 million கவுண்ட் வித் நார்மல் மோட்டிலிட்டி மார்ஃபாலஜி, அண்ட் இப்போ செமன் வால்யூம் 2 ml. இவங்களோட ஒய்ஃப் வந்து ட்ரீட்மெண்ட் கோர்ஸ்லேயே 45 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து 93.6 million எங்களோட ஹையஸ்ட் ரெக்கார்ட் இருந்தது செமன் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில். இப்போ ஃப்ராங்க்ளின் சருக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், 45 டேஸில் அதுவும் 100.6 million கவுண்ட் வந்திருக்கிறதுங்கிறது எங்களுக்கு வந்து இட்ஸ் அ நியூ ரெக்கார்ட். வி ஆர் ஹாப்பி டு ஷேர் திஸ் மெசேஜ். ஸோ வாழ்த்துக்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ராங்க்ளின், உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அடுத்து வந்து மிஸ்டர் ராம்ராஜ் சார், இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வரும்போது அசோஸ்பர்மியா, அண்ட் தென் 45 டேஸில் எடுக்கும்போது திருப்பி இவருக்கு வந்து திருப்பியும் மில் கவுண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ நாங்கள் சொன்னோம், இல்லை நம்பிக்கையோட திருப்பி 30 டேஸ் சாப்பிடுங்க சார், கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ராம்ராஜ் சார்கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அவருக்கு 75 டேஸில் பார்த்தீங்கன்னா இப்போது 4.3 million கவுண்ட் வந்திருக்கு வித் 18% மோட்டிலிட்டி வந்திருக்கு. ஸோ ஆஸ் சட் இவருக்கு 75 டேஸில் இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. வாழ்த்துக்கள் ராம்ராஜ் சார். அடுத்து மிஸ்டர் மகேந்திரன், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயலாட்ரல் ஸ்மால் டெஸ்டர்ஸ் 6cc அண்ட் 5cc கவுண்ட் அசோஸ்பமியாவோட நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. 45 டேஸில் இவங்களுக்கு வந்து எப்படி ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸ்பர்மியா அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதாச்சும் நார்மல் சாம்பிளில் வந்து பார்க்கும்போது எதுவும் தெரியல, ஆனால் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பார்க்கறது, அதாச்சும் வந்து செமனை வந்து ஹை ஸ்பீடில் வந்து ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை செமன் அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு 1.4 million கவுண்ட் வித் 9% டோட்டல் மோட்டிலிட்டி, அதில் ரேபிட் மோட்டிலிட்டி 3% வந்திருக்கு. ஸோ அது வந்து கிரிப்டோஸ்பர்மியா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பயலாட்ரல் ஸ்மால் வால்யூம் டெஸ்டஸில் 45 டேஸ்லேயே உங்களுக்கு 1.4 million கவுண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஸோ வாழ்த்துக்கள் மகேந்திரன் சார். ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் சொல்கிறது அதுதான், 45 டேஸ் கழித்து நீங்கள் செமன் அனாலிசிஸ் எடுக்கும்போது தயவுசெய்து கம்ப்யூட்டர் எய்டட் ஸ்பெர்ம் அனாலிசிஸ் எடுங்க, அதில் ஃப்ரக்டோஸோடு சேர்த்து எடுங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் கழித்து பார்க்கும்போது கவுண்ட் வரலனாலும் ஃப்ரக்டோஸ் ஆப்சென்ட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மோட்டைல் ஸ்பெர்ம்ஸாக ஃபார்ம் ஆகி அது உள்ளேயே வந்து தேங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ வந்து அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு டெம்பரரி ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் காஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்தராக அடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக மிஸ்டர் ஃப்ராங்க்ளினுக்கு பார்த்துருப்பீங்க ஃப்ரக்டோஸ் நெகட்டிவ், அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது 100 million கவுண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஃப்ரக்டோஸ் பார்த்து அது நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நார்மலாக நீங்கள் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனில் பார்க்குறத விட நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் எய்டட் ஸ்பெர்ம் அனாலிசிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூரசி கரெக்டாக இருக்கும். ஸ்பெர்மோட பிக்சரை உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும்போது அது கண்ணால் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரெண்டாவது சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒரு மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு ஸ்பெர்ம் தெரியலன்னா ஜஸ்ட் லைக் மகேந்திரன் சார் கேஸில் ஹை ஸ்பீடுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செமனை வந்து எக்ஸாமின் பண்ணும்போது சென்ட்ரிஃபியூஜ் சாம்பிளில் அவருக்கு 1.4 million இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியும் சான்சஸ் நிறைய பேஷண்ட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வர்றது கண்கூடாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் ராஜா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ வால்யூம் டெஸ்டஸ் தான், 6.2 cc அண்ட் 6 cc. ஸோ இவருக்கு நாங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தோம் 45 டேஸில் கொஞ்சம் ஸ்லோவராக தான் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க சார், ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 90 டேஸில் இவருக்கும் மிஸ்டர் மகேந்திரன் சார் மாதிரியே சென்ட்ரிஃபியூஜ் பண்ண சாம்பிளில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸ்பர்மியான்னு வந்திருக்கு. ஹி காட் 0.2 million கவுண்ட் வித்
10% rapid motility, total motility பாத்தீங்க 40% ஃபார்ம் ஆயிருக்கு. கவுண்ட் வந்து 2 லட்சம் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆனாலும் அதுல 40% motility அதுலயும் 10% rapid motility-ஓட ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இவர் கொஞ்சம் ஸ்லோவா தான் ரெஸ்பான்ட் பண்ணிருக்காரு. 90 டேஸ் ஆயிருக்கு இவருக்கு டோட்டலா. 90 டேஸ்ல தான் நமக்கு இந்த ரிசல்ட் இவருக்கு கிடைச்சிருக்கு. சோ அவரை நாங்க ஃபர்தரா கண்டினியூ தான் பண்ண சொல்லிருக்கோம். அடுத்த பேஷன் வந்து மிஸ்டர் பாண்டி சார். இவருக்கு வந்து 45 டேஸ்ல பாத்தீங்கன்னா கவுண்ட் வந்து இவருக்கு லோ வால்யூம் டெஸ்டஸ்னால 45 டேஸ் முடியாது. 60 டேஸ் எடுங்க சார் அப்படின்னு சொல்லி நாங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். சோ ஆஃப்டர் 60 டேஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 2 மில்லியன் கவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு வித் 20% ராபிட் மோட்டிலிட்டி. ஸோ லோ வால்யூம் டெஸ்டஸ் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக சான்சஸ் வந்து உண்டு நேச்சுரலாகவே ஸ்பெர்ம் வர்றதுக்குங்கிறதுக்கு. இவர் ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். 2 மில்லியன் கவுண்ட் வித் 20% ராபிட் மோட்டிலிட்டி அண்ட் 20% ஸ்லக்கிஷ் மோட்டிலிட்டி. ஸோ டோட்டல் மோட்டிலிட்டி 40%, 2 மில்லியன் கவுண்ட் வந்திருக்கு. வாழ்த்துக்கள் பாண்டி சார். அடுத்து வந்து காளிராஜன் சார். இவருக்கு ஆஃப்டர் 45 டேஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் கவுண்ட்டும் 21% மோட்டிலிட்டியும் இவருக்கு வந்திருக்கு காளிராஜன் சாருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் காளிராஜன் சார். அடுத்து மிஸ்டர் கார்த்திக். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் 9.6 மில்லியன் கவுண்ட்டும் 70% மோட்டிலிட்டி, அதில் 68% வந்து ராபிட் மோட்டிலிட்டி இவருக்கு 45 டேஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் கார்த்திக் சார். அடுத்த பேஷண்ட் மிஸ்டர் சுந்தர பாண்டி. இவர் ஒலிகோஸ்பர்மியாக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் வந்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் அசோஸ்பர்மியா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிகோஸ்பர்மியாக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் வந்தார். ஜஸ்ட் 3.2 மில்லியன் கவுண்ட் தான் இருக்குது, அதனால் எனக்கு வந்து நேச்சுரல் கன்செப்ஷன் பாசிபிள் இல்லைன்னு சொல்லி அலோபத்தியில் சொல்லிட்டாங்க மேம் சொல்லி நம்மகிட்ட வந்தாங்க. 45 டேஸ் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது 3.2 மில்லியன் அண்ட் 45 டேஸ் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து 15 மில்லியன் கவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு வித் 33% டோட்டல் ஐ மீன் ராபிட் மோட்டிலிட்டி. டோட்டல் மோட்டிலிட்டி 47% ஃபார்ம் ஆயிருக்கு. 15 மில்லியன் கவுண்ட், 47% டோட்டல் மோட்டிலிட்டி, அதில் ராபிட் மோட்டிலிட்டி மட்டும் 33% இவருக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இவங்க தாராளமாக இனிமேல் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். வாழ்த்துக்கள் சுந்தர் பாண்டி சார். அடுத்து வந்து பிரதீப் சார். இவங்களும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினோ டெரட்டோஸ்போமி, அதாச்சும் வந்து மார்ஃபாலஜி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 0.9% தான் அவங்களுக்கு நார்மல் மார்ஃபாலஜி, எல்லா ஸ்போமுமே டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59.1% நார்மல் மார்ஃபாலஜி ஃபார்ம் ஆயிருக்கு. 0.9%லேருந்து 59.1%க்கு நார்மல் மார்ஃபாலஜி ரேஸ் பண்ணியிருக்கோம். கவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 30.5 மில்லியன் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க இதை வச்சு நார்மல் ப்ரெக்னன்சி தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம். மோர்டிலிட்டியுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ நிறைய பேஷண்ட் கேட்குறது அதுதான், மார்ஃபாலஜி டிஃபெக்டிவாக இருக்குது, எனக்கு கவுண்ட் இருக்குது, மார்ஃபாலஜியை உங்கள் மெடிசன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படிலாம் கேட்டதுக்கு இவங்க வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ பிரதீப் குமார் சார் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி சிமிலராக உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக இதை சரி பண்ண முடியும், சித்தா மருத்துவத்தால் இதை கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் வந்து எதுனா எதுவுமே பண்ண முடியாது. அதாச்சும் அன்டிசன்ட் டெஸ்டஸ் இருக்கிறவங்களோ இல்லை ஏஜென்சிஸ் ஆஃப் செமினல் வெசிகள் வர்ற பாதையே பிறவியிலேயே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஐவிஎஃப் உண்மையிலே ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் தான். மற்ற எல்லாருக்குமே வந்து நேச்சுரலாகவே ஸ்பெர்ம் உண்டாக்கி நேச்சுரல் கன்செப்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோஸை நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.